இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வருடன் பயணம் செய்தவர் பட்டுக்கோட்டை அருகே ராசியங்காடு பகுதியைச் சேர்ந்த சரவணன். இவருக்கு இயற்கை வேளாண்மை மீதான ஆர்வத்தால் 15 ஏக்கரில் தென்னை மரங்கள், 10 ஏக்கரில் நிலக்கடலை, எள் ஆகியவற்றை பயிரிட்டு வருகிறார். நல்ல விளைச்சல் கிடைத்தாலும் இளநீர், தேங்காய், நிலக்கடலை, எள் ஆகியவற்றை அப்படியே விற்பனை செய்வதை விட மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றினால் இன்னும் லாபம் கிடைக்குமே என்று நினைத்த சரவணன் எண்ணெயை சுத்தமாக இயற்கை வழிமுறையில் தயாரித்துக் கொடுக்க முடிவு செய்தார். இயந்திரங்களை தவிர்த்து மாட்டு கல்ச்செக்கில் எண்ணெய் ஆட்டும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் சூடாவதில்லை. இதனால் அதில் உள்ள உயிர்ச்சத்துக்கள் முழுமையாக அப்படி இருக்கும் என்பதால் உணவு ருசிக்கும், உடலுக்கும் ஆரோக்கியம் என்று கூறுகிறார் சரவணன். இந்த எண்ணெய் வந்து ஒரு எண்ணெய் ஒரு தடவை தான் சூடாகணும். ரெண்டாவது தடவை அது சூடானுச்சுன்னா அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறிடுது. இந்த எண்ணெயை வந்து எங்கே சூடாகணும் அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சனில் மட்டும்தான் சூடாகணும். இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு உலக்கையில் இந்த எண்ணெயை வந்து வேகமாக அந்த ஆர்பிஎம் லெவல் வந்து வேகமாக சுற்றுறதுனால அந்த உலக்கைக்கும் அந்த சுற்றுற அந்த இரும்பு கவசத்துக்கு இடையில் அந்த எண்ணெயோட வெப்பம் அதிகமாகிறதால அந்த எண்ணெய் வந்து சூடாகிடுது. அந்த சூடாகிறதுனால உண்மையான அந்த எண்ணெயில் உள்ள அரிய வகை குணம், அந்த அரிய வகை குணம் அந்த நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல சத்துக்கள் எல்லாமே செத்து போயிடுது. இப்போ இதில் வந்து அந்த நல்ல சத்துக்கள் செத்து போணுச்சுனாக்க அந்த எண்ணெயோட மனம், ருசி, குணம், அந்த எண்ணெயில் உள்ள உயிர் சத்துக்கள், அதோட திடத்தன்மை எல்லாமே மாறி போயிடுது. ஸோ அப்போ அந்த அஸ்பர் கெமிஸ்ட்ரி அந்த ஒரு வேதியியல் விதிப்படி அந்த ஒரு எண்ணெய் ஒரு தடவை சூடாகி ரெண்டாவது தடவை சூடாகும்போது கெட்ட கொழுப்புகளோட எண்ணிக்கை தான் அதிகமாகும். அப்போ நம்ம கொண்டாந்து கிச்சனில் சமைக்கும் போது என்ன நடக்குது, அந்த பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். கர்கான முறைப்படி நாங்கள் ஆட்டி கொடுக்குறோம். இந்த எண்ணெய் ஒரு நிமிஷத்துக்கு 1 to 1.5 சுற்று சுற்றுறதுனால 1% கூட இந்த எண்ணெய் சூடாகிறதில்ல. தான் விளைவித்த நிலக்கடலை, தேங்காய், எள் ஆகியவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்றபோது மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து எண்ணெயின் தேவையும் அதிகரித்தது. இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களிடம் இருந்து தேங்காய், கடலை, எள் போன்றவற்றையும் கொள்முதல் செய்து அவர்களுக்கும் நல்ல வருமானத்தை அளித்து வருகிறார் சரவணன். நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த எண்ணெய் எடுக்கும்போது நான் கையை வச்சு தான் எடுப்பேன். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் மிஷினில் ஆட்டும் போதோ இல்லைன்னா கோல்டு ப்ரெஷர் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் ஆட்டி கொடுக்குற எண்ணெயிலையோ நீங்கள் கையை வச்சு எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 40-45 நிமிஷம் ஆகும். விடமாட்டாங்க கிட்ட. எல்லாமே நம்மளோட நேரடி கண் பார்வையில் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். கல்ச்சை இயக்க நல்ல உடற்திறன் கொண்ட மாடு வகை என்றால் அது காங்கேயம் காளைதான் என்று கூறும் விவசாயி சரவணில் எண்ணெயை விற்பனைக்காக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கிடைக்கும் புண்ணாக்கை காங்கேயம் மாடுகளுக்கு உணவாக கொடுக்கிறார். இது வந்து நல்ல முறையில் ஆட்டுறாங்க. பழைய மாடல், பழைய பரம்பரை காலத்தில் உள்ளது வந்து புதுசாக உருவாக்கி இப்போ அதை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தரமாக வருது, நல்ல மாதிரி தரமாக எல்லா பல்லோ கல்லையோ வாங்கி கொடுக்காரு. நல்லா ஆட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொந்தமாக வீட்டில் வேகாடப்பட்டிருக்காரு. அது வளைஞ்சு கொடுக்குறாரு, நாங்கள் ஆட்டிக்கிட்டு கொடுக்குறோம். தரமாக இருக்குது, நல்லாவும் நல்லாவும் இருக்கும். நம்ம செக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 12 கிலோ போடுவோம். அதை வந்து ஆட்டி எண்ணெய் எடுத்து கொடுத்துருவோம். மாடு காங்கேயம் மூட வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் பராமரிச்சிக்கிட்டு இருக்கோம். தீவனம் கட்டையாது கொடுத்து அதை வந்து பக்கமாக எடுத்து பூட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். காலையில் நாங்கள் கெட்ட ஒரு 18 கிலோ போடுவோம் சார். போட்டாக்கி கிட்ட விட்டு ஒரு 8 லிட்டர் கிடைக்கும் சார். 2.5 மணி நேரம் ஓடும் சார் வண்டி ஓடும் சார். அது அதே மாதிரி சாயந்தரமும் அதே மாதிரி தான். 17 கிலோக்கு அதான் அளவு, இதால் அளவு அதை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லை இங்கேயே வந்து வாங்கிட்டு ஆட்டும் போது வாங்கிட்டு போகிறாங்க. கடையை நாங்கள் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். தலைக்கா விஷயத்தில் அங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா வெளியிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளியே ஸ்போர்ட் மட்டும் பண்ணுறாங்க சார், பண்ணிக்கிறாங்க. எந்த குறையும் நல்லா ஓடிக்கிட்டு சார். விவசாயிகள் மதிப்பு கூட்டி தங்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்தால் பொருளாதாரம் நிச்சயம் உயரும் என்பதற்கு சரவணனும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறார். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் அலெக்சாண்டருடன் ஒளிப்பதிவாளர் சதாம் ஹுசேன்.